திரு ஐயநாதன் சார் இப்போ மத்திய அரசு ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சா கட்டாயத்திற்கு உச்சநீதிமன்றம் அழுத்தி தள்ளப்பட்டிருக்கிறதா ஒரு சம்பிரதாயமாக உச்ச நீதிமன்றம் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞரை கேட்டிருக்கிறது சம்பிரதாயத்துக்கு தான் கேட்டிருக்கு சம்பிரதாயத்துக்கு தான் ஏன்னா போன முறை பேசும்போது நீதிபதிகள் நீதிபதிகள் இருவரும் மற்றும் நாகேஸ்வராக இருவரும் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறிப்பிட்டு இந்திய உச்ச சொல்லி தமிழக அரசு அமைச்சரவை முடிவெடுத்து அனுப்பிய ஒன்றை நீங்கள் ஆளுநர் அந்த ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது சரி திருத்திட்டு வாங்க சரி அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னம் சட்டத்தை தாண்டி இந்திய குடிய இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு வெளியே புறம்பாக

பல்வேறுபட்ட வழக்குகளை எல்லாம் ஆராய்ந்து அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா அந்த தண்டனை குறைப்பு செய்யும்போது அதற்கான நியாயம் என்னன்றதுன்னு சொல்லிட்டு ஏன் அவங்கள வந்துட்டு உடனடியாக விடுவிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை உரிய அரசு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் கேன் டேக் என்று அவர்கள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு வளைக்கினாங்க கிட்டத்தட்ட அது இரநூத்தி அறுபத்தஞ்சு பக்கத்து ஜட்ஜ்மெண்ட் அது சரி எனவே அந்த அடிப்படையில் தான் எல்லாம் வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றம் நூற்றி அறுபத்தி ஒன்றும் எழுபத்தி ரெண்டும் ஒரு சிறைவாசியினுடைய ஒரு ஆயுள் தண்டனை அல்லது ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியினுடைய அந்த கருணை மனுவை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது தொடர்பான இரண்டு ஒன்று குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு அடிப்படையிலான அந்த அதிகாரமும் சரி நூற்றி அறுபத்தி ஒன்றின் கீழ் மாநில ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரமும் வெவ்வேறானவை ஆனா இந்த இடத்துல நூத்தி அறுபத்தி பயன்படுத்தலாமான்னு பேரறிவாளன் தரப்பு கேட்டதற்கு எஸ் இட் கேன் பி டன் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழக அமைச்சரவை கூடி இப்படியான ஒரு முடிவை எடுத்து பரிந்துரை செய்தது அப்போ அந்த பரிந்துரையை வந்துட்டு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆளுநருக்கு எந்த விதமான கிரவுண்ட்ஸும் கிடையாது ஏன்னா ஆளுநர் வந்துட்டு மஸ்ட் ஹாவ் டு ஆக்ட் அண்டர் தி அட்வைஸ் ஆஃப் த கேபினட் மினிஸ்ட்ரி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு பேர் கொண்ட இந்த அமர்வு வலிமையாக சொல்கிறது இதை தாண்டி ஆப்ஷனே இல்லையே அப்போ நீங்கள் விடுதலை செய்கிறீங்களா இல்லை நாங்கள் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு நீதிமன்றம் வந்ததற்கு காரணம் இந்த அடிப்படை தான் எனவே இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இந்த அப்சர்வேஷன் இப்போ சொல்லக்கூடிய எல்லா விடயங்களுமே பார்த்தீங்கன்னா சட்டங்களை கடந்து ஆளுநர் காலம் கடத்துறது அதுக்கு உட்படாத ஒரு விஷயத்தை செய்கிறதுலாம் வேறு என்ன பின்புலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னம்னா அதாவது இந்த மாதிரி இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவருடைய ம படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களில் ஒருத்தர் கூட வந்துட்டு தூக்கு தண்டனையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்படவில்லை அப்படின்னு தண்டிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு ரொம்ப இந்த விவாதத்தில் வரவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க இந்த விவாதத்தில் வரவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அது ஒரு அரசியல் சார்பு கருத்தாகத்தான் அதை நான் பார்க்குறேன் அதனால தான் இது வருதை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக நான் அடிக்கடி நாங்கள் சொல்லியிருக்கோம் அதாவது வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குற்றம் உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்திய உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட பிறகு இவங்களுடைய அந்த மெர்சி பட்டிஷன் எல்லாம் கருணை மனுக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு அது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டுலேயே வந்துட்டு இவங்க இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னம்னா முடிஞ்சு போன கதை சரி ஆனால் அவர் செய்யப்படலை அது அப்படியே கிடப்புல வச்சதுக்கு பிறகு பதினாலு சொல்லுது இவ்வளவு நாள் நீங்க கிடப்புல வச்சிருந்ததே இது வந்துட்டு அவங்களுடைய அந்த மனித உரிமை மீறிய செயல் அது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மன உளைச்சல் என்றெல்லாம் சொல்லி கோர்ட் அந்த கேசஸ் எல்லாம் எடுத்து சுட்டிக்காட்டி மிக ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுத்து அப்பொழுது சதாசிவம் தலைமையிலான அந்த நீதிமன்ற அமர்வு இவர்களினுடைய தண்டனையை நாங்கள் குறைக்கின்றோம் என்று சொன்னதும் இவர்களை விடுவிக்கலாம் என ரொம்ப நாள் சிறையில் இருந்துட்டாங்க இவங்களை விடுவிக்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தினுடைய எந்த நிலை அப்படின்றது என்ன அப்படின்னம்னா இதுக்கு மேலே நீங்க செயல்படாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பொறுப்பை நீங்கள் தட்டி அதாவது ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் எப்போ வேணாலும் முடிவெடுக்கலாம் அவர் குடியரசுத் தலைவருக்கு வேணால் எப்போ வேணாலும் அனுப்பி வைக்கலாம் குடியரசுத் தலைவர் எவ்வளோ வேணாலும் நிலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழமையில் இருக்கக்கூடிய

நீங்கள் அவரை மேலும் மேலும் சிறையில் வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடிப்படை எங்கே எங்கே என்று தொடர்ந்து நீதிமன்றம் கேட்கிறது அதற்கு உரிய பதில் தரப்படவில்லை கடைசியாக அவங்க சொன்னது தான் வந்துட்டு இந்த மல்டி ம மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சியினுடைய விசாரணையில் இருக்கின்ற போது எம்டிஎம்ஏ அப்போ தான் வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னம்னா எம்டிஏ சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கும் எங்களுடைய விடுதலைக்கு சம்மந்தம் இல்லை போட்டு உடச்சிட்றாங்க நீங்கள் முடிவு எடுத்துக்கிறலான்ட்டு அப்போ நீதிமன்றத்துக்கு அந்த கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது எந்த இடத்துலையும் இவங்க மேலே எந்த ஒரு வழக்கும் வெ இவங்கள சிறையில் வச்சு நடத்தக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்னு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு அடிப்படை ரெண்டாயிரத்தி பதினேழு ரெக்கமெண்டேஷன்ஸ் முடிச்சு போச்சு அவ்வளோதான் இப்போ நீங்க விடுவிக்கிறீங்களா இல்லையா இறுதி கட்டத்தில் இருக்கா நகர்வு இன்னும் இன்னும் நீடிக்க போகிறது வாய்ப்பு தொடர்ந்து பேசலாம் வாய்ப்பு அது என்ன ஆகும் அப்படி நீடிச்சாங்க அப்படின்னா ஜுடிஷியரிய பொறுத்த வரைக்கும் இந்த அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய மனித உரிமைகள் தொடர்பாகவும் மிகப்பெரிய ஒரு கேள்வி இடம் அது சர்வதேச அளவில் அதுக்கு ஒரு இம்ப்ளிகேஷன் அதனால தான் வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க இந்த ப்ராசஸை வேகப்படுத்த பாக்குறாங்க வேற ஒன்றும் இல்லை